Royal Romantic. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து நிவேந்திர பாண்டியன். நான் மதுரையில் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்என்பி டைரி மில்க் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ எனக்கும் என்னோடய மனைவி சரண்யாக்கும் வந்து 15 days பேக் ஒரு குழந்தை பிறந்து ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ என் பையனுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து என்னோடய பெரியப்பா பையன் விஜயகுமார் அப்படின்னு தான் சாரோட நேம் வந்து ரெஃபர் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து ராயல் ரொமான்டிக், நீங்கள் போய் அதாவது சாரை போய் மீட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஏன்னா நாங்கள் ஒரு மூணு பேர் சூஸ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணலாம், எந்த பேர் வைக்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் வந்து சாரை மீட் பண்ணோம். ஃபஸ்ட்டு உள்ளே வரப்போ எனக்கு அந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு பிடிச்ச கலர் வந்து க்ரீன் அண்ட் ப்ளூ. உள்ளே வரப்போ சாரோட ரூம் வந்து அந்த க்ரீன் ப்ளூ அது ஒரு கலர்ஃபுல்லாக மல்டி கலராக, ஏன்னா எப்பவுமே எனக்கு ஒரு டிசைன் கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று மை ஃபேவரேட் ஒயிட், அவரும் வந்து என்னை மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு, அது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அப்புறம் அந்த நேம் சூஸ் பண்ணோம். மெயினான விஷயம் என்னென்னா, இப்போ நார்மலாக நேம் சூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நேம் நம்ம கொடுக்குறோம், நம்மளுக்கு என்ன நேம் சூஸ் பண்ணுன்றதை ஃபஸ்ட்டு அவங்க ஒரு சைக்காலஜிக்கலாக அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு நேம் கொடுப்பாங்க. சார் எப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன மனைவியும் கலந்துராடிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு சஜஷன் அண்ட் ஒரு நாலேஜ் ஷேரிங் மாதிரி இருந்துச்சு. ஒரு பேர் வைக்கிறதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதுல இவ்வளவு முக்கியத்துவம் வைக்கணும். ஒரு ஸ்டைலிஷாவோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேர் வைக்கிறத விட நம்ம குழந்தையோட லைஃப் பேஸ் பண்ணி, அவரோட ஃபியூச்சர் பேஸ் பண்ணி, இந்த ஃபேமிலி பேஸ் பண்ணி ஒரு நல்ல பேர் வைக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய நாலேஜ் ஷேரிங் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பனையா இருந்துச்சு. அது ஒரு பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ சார். இந்த மாதிரி வந்து எங்களாம நிறைய பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து நிறைய அறிவுரைகள் சார் சொல்றது விஷயங்கள், நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ற விஷயங்கள், இன்றொரு தகவல்ன்ற மாதிரி நிறைய தகவல் நாங்கள் இந்த கற்றுக்கிட்டோம். சார் கூட ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். இந்த 1 hour வந்து நான் லேர்ன் பண்ண விஷயங்கள் நிறையா. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க் சாருக்கு, தேங்க்ஸ் சார். ஒரு குருவா எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறது வந்து ஒரு பெரிய விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு உங்கள் மன திருப்தியாக எங்களுக்கு ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நேம் வந்து நானும் மிஸ்ஸஸும் இதுலேருந்து ஒரு பேரை செலக்ட் பண்ணி எங்கள் ஓம் குட்டிக்கு வைக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் சார், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர் சார். தேங்க்யூ.